இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட் பிக் ஜீனியகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட் ட்யூஷன் பேச்சர்ஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாடப்பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி

எனக்கு ஜென்ஸ் அண்ட் அண்ட் நிகல்ஸ் அண்ட் பெயின் தேர்தல் நேரத்துல கலப்பனை செஞ்சுட்டு இருந்த ஒரு இயக்கத்தில் இருந்து ஒருத்தர் கட்சிக்கு போறார் அப்படின்னா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமதான் போயிருக்கிறீங்களா குறிப்பா அந்த உள்ளாட்சி கிராம சபை விஷயங்களை பரவலா வந்து கமல்ஹாசன் அவர்கள் கொண்டு போய் விஷயத்திற்காருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி சொல்றீங்க நீங்க அத ஏன்னா உள்ளாட்சி தேர்தலையே பங்கெடுக்காத கட்சி மக்கள் இந்த மையம் தான் கிராம சபை என்பது எங்களுக்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம் கொடுத்தது தான் செந்தில் ஆறுமுகம் குழுவினர் வந்து கொடுத்தது தான் ஒரு அங்கீகாரத்தோடவே அது வெளியில் பேசுகிறாங்க ஸோ அப்போ இது வந்து ரிசீவ் பண்ணுறதுங்கிறத முக்கியம் நம்ம ஒரு விஷயங்களை சொல்கிறப்ப அது உடனடியாக உள்வாங்கிட்டு அதை செயல்படுத்துறாங்க களத்தில் இறங்கி வேலை செய்யாத ஒரு எலைட் பீப்புளுக்கான கட்சியாக மக்கள் இதை பார்க்கப்படுகிறது அதை நோக்கி எப்படி சட்ட பஞ்சாயத்து போனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக

பாஜக இன்னொரு முகமாக வளர்ந்து வருகிறார் அப்படிங்கிறத விமர்சனம் வச்சாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சூரப்பா பிராமணர் ஒரு பிராமணருக்கு பிராமணர் ஆதரவு தெரிவிக்கிறார் சொன்னாங்க உண்மையான தகவல் என்னன்னா சூரப்பா பிசி இதை நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா கள்ளச்சாராயம் நிறைய பெருகிடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு மக்கள் இது மட்டும் பேசுனீங்களா மதுளுக்கு பார்வை என்ன இந்த மாதிரி மாற்றத்தை தேடும் இளைஞர்கள் உண்மையிலேயே களப்பணி செய்த இளைஞர்கள் சமூக பணிகள் பல பல ஆண்டுகள் செஞ்ச இளைஞர்கள்லாம் இருக்காங்க உண்மையிலே மற்ற கட்சிகளெல்லாம் அவங்களே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்முடனே இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தர் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லவா சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தில் தொடர்ந்து கலப்பணி ஆற்றிக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் செந்தில் அவர்கள் சமீபத்தில் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய வேட்பாளர் குழுவில் இடம்பெற்றிருக்கிறீங்க என்ன காரணம் கட்சியோடு பயணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தேர்தல் நேரத்தில் கலப்பணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு இயக்கத்திலிருந்து ஒருத்தர் கட்சிக்கு போகிறார் அப்படின்னா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் போயிருக்கிறீங்களா இல்லை முதல்ல வந்து மக்கள் நீதி மையத்தோட வேட்பாளர் தேர்வுக்குழுவில் எங்களை போட சமூக பணியாளர்களை அங்கே நியமித்ததுக்கு வந்து திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் ஓகே இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது இல்லை இது இன்ஃபேக்ட் என்னென்னா மக்கள் நீதி மையம் துவங்குவது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி அப்போ துவங்குவதற்கு முன்பாகவே கட்சி தொடங்குவதற்கு முன்பாக பல்வேறு சமூக பணியாளர்கள் அழைத்து என்ன மாதிரி விஷயங்களை மக்களிடம் பேசலான்னு கேட்டாங்க அப்போ சட்ட பஞ்சாயத்து இயக்கத்திலிருந்து ஒரு ப்ரெசன்டேஷன் நாங்கள் கொடுத்தோம் அதில் நாங்கள் முன் வச்ச விஷயம் என்னென்னா உள்ளாட்சி அமைப்புகள் கிராம சபையை குறித்து விரிவாக பேசுங்கள் ஊழல் குறித்து விரிவாக பேசுங்கன்னு சொன்னோம் அதில் குறிப்பாக அந்த உள்ளாட்சி கிராம சபை விஷயங்களை மிக பரவலாக வந்து கமல்ஹாசன் அவர்கள் கொண்டு போய் சேர்த்துருக்காருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் உள்ளாட்சி தேர்தலையே பங்கெடுக்காத கட்சி மக்கள் நீதி மையம் தான் இல்லை உள்ளாட்சி தேர்தலில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு தேர்தலில் எந்த கட்சி எப்போ பங்கெடுக்கணுங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் சரி திமுக ஆரம்பிச்சது ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் போட்டியிடல திமுக நீதி கட்சி வரலாறு இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய கட்சியே முதல்ல போட்டியிடல ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் தேர்தலுக்கே வர்றாங்க அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம சபைங்கிற கான்செப்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு வந்திருந்தா கூட இவர் வந்து கட்சி ஆரம்பித்து இவர் மாதிரி கிராம சபை நடத்தி உத்தரமேரூரில் போய் கிராம சபையில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே வந்து கிராம சபைன்னு குறித்து பேச ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அரசியல் காலத்தில் கிராம சபைங்கிற வார்த்தை மிக பரவலா பேசப்படுது காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி தலைவரே இன்னைக்கு வந்து மிக அதிகமாக மக்கள் கிராமந்தான் வரவேற்க தகுந்த விஷயம் தான் அப்ப என்னன்னா நாங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த மாதிரி பொது விஷயங்களில் ஈடுபட்டு வர்றோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்னோட சாப்ட்வேர் பணியை ராஜினாமா செய்யறேன் ஒரு அரசியல் மாற்றம் வரணுங்கிறத நோக்கம் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தியோட மக்கள் சக்தி இயக்கம் அதுதான் நாங்கள் முதல்ல ஜாயின் பண்ணல எம்எஸ் சுதயமூர்த்தியோட அவரோட நூல்களால் இன்ஸ்பைர் ஆகித்தான் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு சோஷியல் இன்ஜினியராக போகணும் அப்படின்ட்டு வந்தோம் அந்த பயணத்தில் மக்கள் சக்தி கட்சின்னு நாங்களே கட்சி துவங்கணும் அப்புறம் லோக்சத்தா கட்சின்னு நாங்கள் முன்னாடி கட்சி நடத்தினோம் இருந்தாலும் ஒரு ஒரு சிறு குழுவாக ஒரு லட்சியம் மட்டும் வச்சிருக்கக்கூடிய இளைஞர் குழுவால் வந்து அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது அப்போ தான் நம்ம சட்ட பஞ்சாயத்து இயக்கம் எடுத்துகிட்டு போனோம் ஸோ இப்போ என்னன்னு கேட்டால் நாங்கள் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை முன் வச்சு பேச அது கிராம சபை ஊழல் ஒழிப்பாகட்டும் அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து இன்னும் வலுவாக விரிவாக மக்களிடம் எடுத்து செல்வதற்கான ஒரு தளமாக மக்கள் நீதி மையத்தை பார்த்தோம் அதனால தான் நீங்கள் வேட்பாளர் தேர்வு குழு இல்லாம நீங்க வந்து வேட்பாளராகவும் நில்லுங்க அப்படின்னும் ஸோ வேட்பாளர் நிற்க போகிறீங்க வேட்பாளர் வந்து நிற்கிறதுக்காக சொல்லி ஸோ எந்த கனெக்ட் ஆகுறீங்க சார் உதாரணத்திற்கு இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஊழல் ஒழிப்பையும் நீங்க சொல்லக்கூடிய கிராம சபை கூட்டத்தையும் திமுகவும் முன்னெடுக்க தயாரா இருப்பாங்க நாம் தமிழர் கட்சி முழுக்க தயாராக இருப்பாங்க அதே போல் புதிய புதிய சக்தியாக இருக்கக்கூடிய டிடி தினகரன் தயாராக இருப்பாங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு கமலை நீங்கள் திருச்செந்ததுக்கான காரணம் என்ன நல்ல கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா கட்சிகளுக்குமே தொடர்ச்சியாக நாங்கள் அறிக்கை கொடுத்துட்ருக்குறோம் மீட்டிங் சந்திக்கிறவங்களை அஜெண்டாஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு இடவையும் மக்கள் தேர்தல் அறிக்கையுன்னு தயாரித்து பல தடவை பல கட்சிகளுக்கு கொடுத்துருக்கோம் என்ன ப்ராப்ளம்னா ஒவ்வொரு கட்சிகளுமே அவர்களுக்கு அனுபவம் இருக்குது அவர்கள் குறை சொல்வது இருக்குல்ல அவங்க நீண்ட அனுபவம் இருக்கிற காரணத்தால் எங்களுக்கு இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி விர் ஆல்ரெடி ஃபுல் அப்படிங்கிற மனப்பான்மையில் பெரும்பாலான கட்சிகள் இருக்காங்க இப்போ புதிய கட்சியான மக்கள் நீதி ஆகட்டும் கமல்ஹாசன் அவர்களாகட்டும் வந்து ஒரு விஷயங்களை சொல்கிறப்ப சொல்லுங்கன்னு காது கொடுத்து கேட்குறாங்க ஒன்று ரெண்டாவது நாங்கள் கேட்டுட்டு நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிடாமல் பொது வெளியில் இப்போ சொல்கிறாங்க கிராம சபை என்பது எங்களுக்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம் கொடுத்தது தான் செந்தில் ஆறுமுகம் குழுவினர் வந்து கொடுத்தது தான் ஒரு அங்கீகாரத்தோடவே அது வெளியில் பேசுகிறாங்க ஸோ அப்போ இது வந்து ரிசீவ் பண்ணுறதுங்கிறதான் முக்கியமாக நம்ம ஒரு விஷயங்களை சொல்கிறப்ப அது உடனடியாக உள்வாங்கிட்டு அதை செயல்படுத்துகிறாங்க சும்மா உள்வாங்கினதோடு இல்லாமல் கிராம சபையை பற்றி மட்டும் இல்லை நகர சபைன்னு ஒன்று இருக்குது ஏரியா சபைன்னு இருக்குது ஏன்னா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் எல்லாம் அதே மாதிரி கிராம சபைகள் போன்று நடக்கணும்னு இங்கே இருக்குது சிஸ்டம் இருக்குது ஆனால் இது வரைக்கும் செயல்பாட்டுக்கே வரல அது போன்ற விஷயங்களையும் இப்படி பேச வேண்டிய அவசியம் இருக்குது அதை சொன்னப்பையும் அதுக்கும் மாதிரி ஏரியா சபா ஒன்று இங்கே நடத்துனாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறப்ப உடனுக்குடன் கேட்டு செயல்படுத்துகிறப்ப இது நாள் வரைக்கும் என்ன லட்சியத்துக்காக நாங்கள் செயல்பட்டு வந்தமோ அது ஒன்று விரிவாக கொண்டு போகிறதுக்கான ஒரு தளமாக மக்கள் நீதி மையத்தை பார்க்க எதுக்காக இந்த கேள்வி நம்ம எழுப்ப போகிறோம் அப்படின்னா செந்தில் ஆகத்தை பற்றி பெரும்பாலான நபர்களுக்கு தெரியும் ஊடகத்தில் பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் தொடர்ந்து களப்பணி செய்யக்கூடிய நபர்கள் நீங்க களத்தில் அதிகமான பணிகளை மேற்கொள்ளாத ஒரு கட்சியாக மக்கள் மையம் பார்க்கப்படுகிறது அதுவும் இல்லாம அவர் வந்து ஒரு பிக் பாஸ் நடத்திக்கிட்டு இருந்தாரு களத்துல வரல களத்தில் இறங்கி வேலை செய்யாத ஒரு எலைட் பீப்புளுக்கான கட்சியா மக்கள் நீதிமயம் பார்க்கப்படுகிறது அதை நோக்கி எப்படி சட்ட பஞ்சாயத்துக்கு போனாங்க அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வியார் இல்ல என்னன்னு நாங்கள் நாங்க இன்வால்வ் ஆனது கிராம சபைன்னு எடுத்து பார்த்தா கூட அந்த கிராம சபை கான்செப்ட் கொடுத்தப்ப அன்னைக்கு இருந்து முப்பத்து ரெண்டு மாவட்டங்களுக்கும் சென்னையை தவிர முப்பத்தி ஒரு மாவட்டங்களிலும் அவங்க நிர்வாகிகள் போய் கிராம சபை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சாங்க அப்போ என்னன்னா அந்த அஜெண்டா எப்படி ட்ரைவ் ஏன்னா இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்லோவாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து எப்படி போகணுங்கிற அஜெண்டா வந்து அவங்க பிளான் பண்றாங்க அதில் நாங்க எதை எதெல்லாம் அங்க வச்சு கொண்டு போகணுமோ அதெல்லாம் களத்துக்கு வந்து முறையாக கன்வெர்ட் ஆச்சு இன்னும் சொல்லப்போனா கஜா புயல் பாதிப்புக்கு நேரடியாக தான் அங்க போயிருந்தாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்போ முதல்ல அங்க போனது அவருதான் அந்த மாதிரியான பல சமூக பிரச்சனைகளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து முன்னேற்றம் கொடுக்க நினைக்கிறீங்க ஆனா தமிழ் வலுவா வலுவாக

அந்த வகையில் அவர் முகம் தெரிந்த மனிதராக இருக்கிறாங்க இன்னும் அது படித்த சிந்திக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க சொன்ன பாஸே கூட அவருக்கான ஒரு பெரிய தளமாக ஒரு களமாக மாறியிருக்கல்ல இன்னைக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் ஓட் பேங்க்னே கூட ஒரு மாறுவதற்கு அது நீங்க சரி நினைக்கிறீங்களா ஒரு பிரபலமான முகத்தை வைத்து வாக்கை அறுவடை செய்வது அப்படிங்கிறது ஏற்கனவே திராவிட கட்சிகள் செய்த விஷயங்கள் தான் எம்ஜிஆருக்கு அவருக்கு தான் ஓட்டு ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற ஒரு பிரபல திரைபிம்பத்தை வைத்தே கட்டமைக்கப்படக்கூடிய வாக்கசல் சரி நினைக்கிறீங்களா நீங்க இல்லை திரை பிம்பம்ங்கிறது ஒரு தவறான பிம்பம் இல்லை இல்லையா அது பல தொழில்கள் இருக்குது ஒரு திரைபிம்பம்ங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம் ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அப்படின்னு பார்த்தா தேர்தல் ஆணையமே கூட ஒவ்வொரு நடிகர்களை கூப்பிட்டு நூறு சதவீதம் வாக்களியங்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து தவறு செய்து அப்படின்னு சொல்ல முடியுமா அது இல்லை சரியோ தவறோ நம்ம மக்கள் வந்து சினிமாங்கிறது ஒரு முக்கியமான தங்கள் வாழ்க்கையின் அங்கம் மாதிரி தமிழகத்தில் ஆகிடுச்சி கேரளாவிலாம் அப்படி கிடையாது இங்கே அப்படி இருக்குது அப்போ அந்த திரை பிம்பத்தை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துதல் என்ன தவறு பிக் பாஸ்லேயே புத்தகங்கள் அறிமுகப்படுத்தினார்ல இன்னைக்கு சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து பிக்பாஸ் அறிமுகப்படுத்திய புத்தகங்கள்ங்கிறது இருக்குல்ல தோ பரமசிவன் அப்படிங்கிறவர் வந்து என்னதான் பண்பாட்டு ஆய்வாளராக இருந்ததால் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு தெரியணும் பாஸில் தோப்பா அவரை அறிமுகப்படுத்துகிறப்ப பல்வேறு மக்கள் அதெல்லாம் வரவேற்கலாம் ஆனா சாதாரண வாய்ப்பை வாய்ப்பை கொண்டு எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அதற்கான முயற்சி எடுக்கிறார் அப்படித்தான் நம்ம பார்க்க உதாரணத்துக்கு அவர் மீது ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட தருணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரப்பா அவர்கள் மீதான விமர்சனத்தை அவர் வந்து தனி பார்வையில் பார்த்ததுதான் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எல்லோருமே சூரப்பா மீது விமர்சனம் போது அவர் ஒருவர் தான் ஆதரிச்சார் இப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் அவரை வந்து ஒரு சார்பு நிலை கொண்டவர் பாஜகவினுடைய இன்னொரு முகமாக வளர்ந்து வருகிறார் அப்படிங்கிறத விமர்சனம் வச்சாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதில் சூரப்பா விவகாரத்தில் ஒரு பெரிய தவறான புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரப்பா பிராமணர் அதனால் பிராமணருக்காக ஆதரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து மறைமுகமாக கட்டமைக்கப்பட்டது இன்னொன்று திராவிட கருத்தாளர்களே பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா வந்து ஒரு பிராமணருக்கு பிராமணர் ஆதரவு தெரிவிக்கிறாரு சொன்னாங்க உண்மையான தகவல் என்னென்னா சூரப்பா பிசி சூரப்பா பிசி என்ற தகவலே இன்னும் தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாது அந்த இருந்து சூரப்பா நியமிக்கப்பட்ட போது பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க அது யாரெல்லாம் கூப்பிட்டாங்க இன்டர்வியூ இந்த பிசி விவகாரம் வெளியில் தெரிய வந்ததுன்னா வந்து இந்த விஷயமே பேசப்பட்டிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் மிக விரிவாக ஆய்வும் செய்து பார்த்தோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கே வந்து பிஹெச்டி படிக்கிறவங்க இருந்து பலதரப்பட்ட மக்களிடம் பேசி வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு பின்புலம் வந்து ஆர்எஸ்எஸ் சிந்தனை இருக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம் உள்ள ஒரு செயல்பாட்டில் வந்து கண்டிப்பாக பெரிதளவு எந்த வகையில ஊழலும் செய்யவில்லை அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து விசாரிச்சல் எங்களுக்கு தெரிய வந்த விஷயம் கூட ஸோ அதை வந்து அப்போ இதுக்கு முன்னாடி கம்பேரிட்டிவாக தான் நான் இதுக்கு முன்னாடி எத்தனை விசி இருந்தாங்க ஒவ்வொரு விசி மேல எத்த எவ்வளவு புகார் எஃப்ஐஆர் இருக்குது

பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு ஆணையம் அமைக்கப்படுது ஒரு கமிஷன் அமைக்கப்படுது அப்படின்னா அது வந்து அதில் வந்து சாராம்சம் இல்லை ஒரு தற்காலிகமாக அதை வந்து ஸ்பேஸ் பொருளாக்க வேண்டும் அதை தள்ளி வைக்க வேண்டும் அவ்வளோதான் இன்றைக்கு பார் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அது அவங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக உடனடியாக வந்து செய்ய முடியாது உடனே ஒரு குழு போடு ஜல்லிக்கட்டுக்கு அமைச்ச ஆணையம் குழு வந்து இன்றைக்கு வரைக்கும் அதோட முடிவு தரல தூத்துக்குடிக்காக ஆரம்பிச்ச ஆணையம் தூத்துக்குடி சூடுக்கான ஆணையத்துக்கு இன்னும் அறிக்கை வரல ஓகே அப்போ வந்து ஒரு எப்போயெல்லாம் ஒரு குழுவோ ஆணையமோ போடுறாங்கன்னா அதில் சாராம்சம் இல்லாத அங்கே விஷயங்கள் அப்படிங்கிறது அர்த்தம் உண்மையிலே சூரப்பா விவகாரத்தில் லஞ்ச் ஊழல் அங்கே அவர் செஞ்சதுக்கான இது வரைக்கும் எங்களுக்கான இது கிடையாது அதற்காக குரல் கொடுத்துருக்காரு ஊழல் எதிர்ப்புக்கான கட்சிங்கிற அடிப்படையில் அவர்கள் குரல் கொடுத்துருக்குறாரு அதில் எங்கேயும் அந்த பிராமணர்கள் வர்ற மாதிரி இல்லை சூரப்பா பிசி சட்ட பஞ்சாயத்துக்களுடைய அடிப்படை நாதங்களில் முழக்கங்களில் ஒன்று வந்து மதுவிலக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது மதுவிலுக்கு குறித்து கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்த கருத்துகள் இன்னுமே கூட இணையதளங்களில் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் முழு மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது தெரியாது அது வந்து ஏற்கனவே தமிழர்களுடைய பயன்பாட்டில் பண்பாட்டில் இருந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு இதில் நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா கள்ளச்சாராயம் நிறைய பெருகிடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் மக்கள் இது மட்டும் பேசுனீங்களா மதுவுக்கு குறித்து அவங்களுடைய பார்வை என்ன இது என்னென்னா ஒரு ஒரு அமைப்பாக வெளியில் ஒரு தனிநபராக செயல்படுறப்போ ஒரு இயக்கமாக செயல்படுவதற்கும் எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு நாங்கள் எங்களுக்கு எது சரியின்னு படுதோ நாங்கள் செஞ்சுட்டு போயிடுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கட்சி சார்பு செயல்பட போறப்ப வந்து போகிறப்பவே வந்து நூறு சதவீதம் எனக்கு இந்த கொள்கை கரெக்ட் பண்ணுங்க இந்த கொள்கை இப்படி கரெக்ட் பண்ணுங்க இதை கொஞ்சம் லெஃப்டில் திருப்புங்க அதை கொஞ்சம் ரைட்டில் திருப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது இது அப் சம்திங் எப்படின்னா தனி வீடில் நம்ம குடியிருப்பதற்கும் ஒரு ஃப்ளாட் சிஸ்டத்துக்குள்ளே போகிறக்கும் தனி வீட்டில் இருக்கிறப்ப நம்ம ரூம் எப்படி எப்படி இருக்குன்னு நம்ம செட் பண்ணிக்கலாம் ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் சிஸ்டத்துக்குள்ளே போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய கொள்கைகளில் வந்து ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம முழு உடன்பாடு இருக்குதோ அந்த அடிப்படையில் தான் நம்ம போக முடியுமே தவிர இன்னும் சொல்ல போனீங்கன்னா டாஸ்மாக் விஷயத்துலேயே கூட அரசியல் கட்சிகள் டிஸ்லரி நடத்துது அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர்களே டிஸ்லரி நடத்துகிறாங்கங்கிற விஷயத்த முன் வச்சு பேசுகிறாங்க இது எந்த அரசியல் கட்சியும் பேசாத விஷயம் அதனால் என்னென்னா டாஸ்மாக்ங்கிறது அந்த சாராயம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முழு முழு உடன்பாடு இருந்தால் தான் உள்ள போகணும்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை மீது மிக பெரும்பான்மையான விஷயங்களில் அவங்க சரியான நிலைப்பாடு வச்சிருக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கி கூட ஒரு டாஸ்மாக் கடையை மூடுன்னு தான் சொல்கிறார் அந்த அந்த விஷயத்துலாம் உடன்பட்டு தான் போகிறாங்கன்றீங்க உங்கள்கிட்ட முழுமையாக இல்லை அது அதுதான் சொல்கிறேங்க இப்போ வந்து ஒரு அரசியல் குச்சிகளை போகிறப்ப முழு உடன்பாடு முழு கொள்கை ஏற்பு அவ எல்லா விஷயத்துலையும் டிட்டோவாக இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது நம்ம ஊரில் சொல்லுவாங்க கல்யாணத்தில் பார்க்குறப்ப கூட பத்துக்கு பத்து பொருத்த இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறது கிடையாது ஒரு எட்டு பொருத்தம் இருந்தால் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது யதார்த்தமான நிலை இது மிக பெரும்பாலான விஷயங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து உண்மையிலே மதுவிலுக்கு சார்ந்து எவ்வளவுதான் பேசியிருந்தால்கூட போன தடவை பாருங்கள் திமுக தான் பூர்ண மதுவிலுக்கு சொன்னாங்க பூர்ண மதுவிலுக்கு சொன்ன கட்சி திமுக எல்லா கட்சியும் போன தடவை சொன்னாங்க போன தடவை அனைத்து கட்சிகளுமே மதுவிலக்கு குறித்து பேச வச்சதுல சட்ட பஞ்சாயத்து இயக்கம் மற்றும் பல அமைப்புகளோட பங்களிப்பு இருக்கு ஆனாலும் மக்கள் ஏதோ வந்து அந்த முழு மதுவிலக்கு அப்படின்னா வந்து வாக்களிக்கலையோங்கிற ஒரு கேள்வி கூட வரத்தான் செய்யும் ஓகே வேட்பாளர் தேர்வு குழுலேயே திரு செந்தில் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னும் போது இப்போ மற்ற கட்சிகளை உதாரணத்துக்கு நான் சொல்றேன் மற்ற கட்சிகள் என்ன ஒரு பார்வை இருக்குன்னா எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க என்ன சாதியை பின்புலம்னு கேட்பாங்க இதெல்லாம் கேட்டு தான் வந்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ மக்கள் இதை மத்தியாவது இருக்கிறதா அதை பற்றி சொல்ல முடியும் கண்டிப்பாக நானும் வேட்பாளர் தேர்வுக்குள்ள நேற்று வந்து காலையிலேருந்து இரவு ஒன்பதரை வரைக்கும் இருந்தோம் அங்கே வந்தவங்களில் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா படித்து ஒரு அரசியலில் மாற்றம் கொண்டு வரணும்னு அக்கறை இருக்கக்கூடியவர்கள் வந்து கணிசமாக வர்றாங்க இளைஞர்கள் வர்றாங்க பெண்கள் அவ்வளோ பேர் வர்றாங்க அதை பார்க்குறப்ப பரவாயில்ல ஒரு நோக்கி கேட்டால் அரசியல்னால் ஒரு அசிங்கமான விஷயம் இதில் நம்ம ஈடுபடக்கூடாது இது வந்து ஒரு பெரிய வித்தியாசமான ஆட்களுக்கானது ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தர மக்களுக்கானது இல்லை அப்படின்றதுல மாற்றி இன்னைக்கு படித்தவர்கள் இளைஞர்கள் பெண்கள்லாம் வந்தாங்க உண்மையில அவங்க ஒவ்வொருத்தரும் பேசுறத பாக்குறப்ப கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா தான் இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ் வரும் யங்ஸ்டர்ஸ் கணிசமா வர்றாங்க பிஇ எம்பிஏ அந்த மாதிரி வந்து வெவ்வேறு கேட்டகரியில் படிச்சவங்க எல்லாம் வர்றாங்க அதை பார்க்குறப்ப பரவாயில்லையே அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருந்துச்சு அதான் நீங்கள் சாதி இந்த மாதிரி நீங்கள் எந்த ஜாதி நீங்கள் எந்த உங்களுக்கு அந்த ஜாதி வாக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை அது எதுவும் கேட்கப்படவில்லை எவ்வளோ தமிழ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத அதுவும் கேட்கல இல்லை அது நீங்கள் தேர்தல் வந்தால் குறைஞ்சபட்ச செலவுகள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான விஷயம் தான் ஏன்னா எதுவுமே முடியல அப்படின்னா தேர்தலில் அடிப்படையே நிற்க முடியாது இப்போ நாங்களே பார்க்குறோம் நாங்க என்ன செய்ய போறோம் எங்களுக்கு கட்டுத்தொகையாவது கட்டணும் குறைஞ்சபட்சம் நோட்டீஸ் அடிக்கணும் இப்ப நாங்கள் எங்கள்கிட்ட எந்த பணமும் கிடையாது நாங்க என்ன பண்ண போறோம் தான் வந்து ஒரு நேர்மையான அரசியலுக்கான ஒரு முயற்சி செய்கிறோம் அதுக்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லித்தான் தான் கிரவுட் பண்டிங் சொல்லுவாங்கல்லவா மக்களிடம் தான் நிதி கேட்டு நம்ம நிற்க போறோம் அது அமைப்பாகட்டும் கட்சியாகட்டும் எல்லாம் எங்களை அளவுக்கு வந்து பொதுமக்கள் பணத்திலிருந்து எல்லாம் நடத்தணும் அப்படிங்கறத எங்களை நோக்கி வராங்க நேத்து காலையில் பதினோரு மணிக்கு தொடங்கினது நைட் ஒன்பதரை மணி வரைக்கும் போச்சு படித்தவர்கள் வந்து மிக கணிசமாக வர்றாங்க மாற்றத்தை தேடுபவர்கள் வர்றாங்க என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி மாற்றத்தை தேடும் இளைஞர்கள் உண்மையிலேயே கலப்பணி செய்த இளைஞர்கள் சமூக பணிகள் பல பல ஆண்டுகள் செஞ்ச இளைஞர்லாம் இருக்காங்க இது உண்மையிலே மற்ற கட்சிகளெல்லாம் அவங்களே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கணும் கணக்கு பண்ணி பார்த்தீங்க இவங்க போய் கேட்குறது இல்லை ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளுக்கும் தெரியும் அல்லவா நம்ம ஊர்ல இவங்க செயல்படுறாங்க கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கணும் உண்மையிலே அப்படி வாய்ப்பு கொடுத்தனா அரசியல் எங்கேயோ போயிருக்கும் அப்படி ஒரு முயற்சியை வந்து மக்கள் நீதி மையம் எடுக்கிறது உண்மையிலே புதிய முயற்சி ஆர்வலர்கள் சமூக அமைப்புகள் அங்கீகரிக்கிறாங்க புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் அங்கீகரிக்கிறாங்க ஒன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி நாங்க எல்லாம் உள்ள போறப்ப ஏற்கனவே பல நிர்வாகிகள் மூணு வருஷமா இருக்கிறவங்க இருக்காங்க ஆனா அவங்க வந்து மூணு வருஷம் நாங்க தான் சீனியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ் ஆட்டிடியூட்டில் எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியான மூணு வருஷமாக நம்ம வெவ்வேறு விஷயத்துக்கு நம்ம ஃபீடு கொடுத்துருக்கோம் கட்சி தொடங்குவதுக்கு முன்னாடி சந்தித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பல பல விஷயங்களுக்கு அறிக்கைகள் மற்ற விஷயங்களுக்கு எங்களால் என்னென்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ செஞ்சுருக்குறோம் அதனால வந்து ஒரு திடீர்னு ஏதோ புது இடத்துக்கு போகிற மாதிரி இல்லை எல்லா நிர்வாகிகளுமே அது வைஸ் பிரசிடெண்ட் தொடங்கி அனைத்து நிர்வாகிகளுமே ஃப்ரீயாக அக்காமடே இல்லை கமல் அவர்கள்ட்ட பிக் பாஸ் அரட்டோடு இல்லேன்னு உங்களால் பார்க்க முடிகிறதா ஏன்னா பல இடங்கள் அது முன்னாடி உட்கார்றாருங்க அவர் பார்த்தீங்களா பின்னாடி இருக்கிறாங்கன்னு சமூக உலகம்லாம் கொஞ்சம் மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் நெருக்கமாக நீங்கள் பார்த்ததுனால கேட்குறேன் இல்லை அது எங்களுக்கு என்னென்னா நான் என்னென்னா எங்கள் என்னோட அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்ல முடியும் நான் என்னென்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக அங்கீகரிக்கிறதாகட்டும் அதை தட்டி கொடுத்து அடுத்து கட்டத்து கொண்டு வரதாகட்டும் எல்லா வகையிலும் கமல்ஹாசன் அவர்கள் வந்து உரிய அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து எந்த சொல்ல முடியாது எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் காலையில் ஒரு விஷயம் சொன்னால் கூட அடுத்த மதியமே அது ஏதாவது நகர்வுகளை முன்னெடுக்கிறதுக்கு செஞ்சுட்டு வந்து கட்சியில் எல்லா விஷயம் சரியா இருக்குதான்னு சொல்லி பார்க்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சிக்குள் போவதற்கு ஒரு அஜெண்டா இருக்கும் எங்களுக்கு எங்கள் அஜெண்டா என்பது வந்து உள்ளாட்சியோ அந்த ஊழல் ஊழல் இது போன்ற விஷயங்களை நகர்த்தி கொண்டு செல்ல முடியுமா அந்த அஜெண்டாவுக்காக தான் நாங்கள் போறோம் எங்களுக்கு வேற அந்த அஜெண்டாவும் கிடையாது இது வந்து இது நாங்கள் செய்தால் பத்தாயிரம் பேருக்கு ரீச் ஆகும்னா அவர் வந்து ஒரு கோடி பேருக்கு ரெண்டு கோடி பேருக்கு உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக இருக்கார் அந்த வகையில் கிராம சபை உள்ளாட்சிக்கான உலக நாயகனாக கூட நாங்கள் கமல்ஹாசன் பார்க்குறேன் இறுதியாக ஒரு கேள்வி சமீபத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர் திரு சகாயம் அவர்கள் சகாமய்யஸ் அவர்கள் வந்து அரசியல் களத்துவர் நான் வரப்போகிறேன் அப்படிங்கிறத வெளிப்படைய அறிவிச்சிருந்தாரு அவரிடம் நீங்கள் எதுவும் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்ச சட்ட பஞ்சாயத்துக்கும் பேசியதா அல்லது அவரோட இணைந்து பயணிப்பதற்கு கமல் அவர்கள் தயாராக இருப்பார் நீங்கள் நம்புகிறீங்களா உங்களுடைய பார்வை என்ன இல்ல சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்களிடம் இது பெற்றிருக்குன்னா சகாமய்யா அவர் தொடங்கி வச்ச இயக்கம் தான் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னா இப்போ அவர் அரசியல் கட்சி துவங்கியிருக்காரு ஆனால் அரசியல் கட்சி துவங்குறதுல வந்து தேர்தலும் உடனுக்குடன் அந்த அறிவிப்பு வந்து விட்டது என்ன அடுத்த கட்ட நகர்வு வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அரசியல் களத்துக்கு வருகிறேன்னு அறிவிச்சிருந்தாரு ஆனால் அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறது சரியாக திட்டமிட முடியாமல் போச்சு அதனால் ஐயா அவர்கள் தான் பேட்டி கொடுக்குறப்ப தான் நமக்கு தெரிய வரும் அடுத்த கட்ட நகர்வுகள் நாங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தோம் நீங்கள் அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் சில சூழல் காரணமாக அவர் உடனடியாக களத்துக்கு வராமல் போச்சு இப்போ இப்போ சமீபத்தில் வந்த வகையில் வந்து நம்ம வரவேற்கத்த அப்படி வந்தால் அப்படி வந்தால் ஒருவேளை கமல் அவர்களுடைய இன நெருக்கமான ஒரு மனப்போக்கு இருக்கு இணைந்து அவங்க செய்யப்பட வாய்ப்பு இருக்கு நீங்க நம்புறீங்களா தான் கேள்வி இல்ல வாய்ப்பு இருக்கு நம்ம என்னன்னா அவர் என்ன அதிகாரப்பூர்வ முடிவு எடுக்க போறாருங்கிறது நமக்கு தெரியாது ஒரு ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்திலையும் இன்னைக்கு வந்து இருக்கிற வேற எந்த கட்சி கூடயும் சேர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு இருக்கிறப்ப மக்கள் நீதி மையம் சீமானவர்கள் இது போன்ற ஒரு சில கட்சிகள் மட்டும்தானே வந்து அவர் இணைந்து போவதற்கான சாத்தியம் இருக்கக்கூடிய கட்சி நான் பாசிபிலிட்டி சொல்றேன் அடுத்து அது வந்து முடிவு செய்ய வேண்டிய சகாயமையாவர்கள் தான் அதுக்கப்புறம் விரிவான பேட்டிகள் எதுவும் கொடுக்கவில்லை கண்டிப்பாக அது போன்ற ஏன்னா இது இப்போ சூழலில் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் வந்து எவ்வளவோ புகார்களுக்கு உள்ளானவர்கள் என்னென்னமோ வார்த்தையை பேசுகிறவர்கள் டயர் டேஷ்னு பேசினவங்கள் எல்லாமே கூட கூட்டணிகள்லாம் அமைச்சுட்டு அடுத்தடுத்த நோக்க இது போயிறப்போ கூட்டணி செய்கிறப்ப வந்து அப்போ வந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக செயல்படுறவங்கெல்லாம் ஏன் வந்து சேர்ந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு அது நிகழணும் உண்மையில் இப்போதைக்கு நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ படித்தவர்கள் அரசியல் மாற்றம் விரும்புவர்கள் நம்ம சமூக பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பு தரும் இடமாக மக்கள் நீதி மையம் இருந்து வருகிறது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக சொல்ல முடியும் நிச்சயமா சார் தொடர்ந்து கலப்படையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்க வந்து சட்டமன்றத்தில் உங்களுக்கு குரல் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான களத்தில் இறங்கிருக்கீங்க உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய மற்ற நல்ல விஷயங்களும் வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துகள் நன்றி நன்றி நபர்களே மீண்டும் ஒரு கொடி இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்களோ இது உங்கள் ஆதன் tamir.